நீங்க அந்த ஸ்பீச்சில் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவர் பெரியாருடைய ஸ்பீச்சை கோட் கோட்டை வந்து அவர் சொல்றதுக்கு முன்னால அவரை பேசவே விடலாம் அவர் பேச ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு ஜட்மெண்ட் வந்திருக்கு திரி செவன்டி பத்தி தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஜட்மெண்ட் வந்திருக்குன்னு தான் சொல்றாங்க அவரை பேச ஆரம்பிச்சிருக்கு தான் கே சி வேணுகோபால் சொல்றப்ப கூட நீதிபதியுடைய தீர்ப்பு என்னங்கிறது விமர்சிக்கப்படவே கூடாதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க முதல்ல அவருடைய கருத்தை சொல்ல விடுங்கன்னு அதற்கப்பறம் தான் அவர் பெரியாருடைய கோட்டை வந்து சொல்றாரு அதனால அடிப்படையில் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன் டி ரத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னாலும் அது சரி சொல்வதற்கு எல்லாவற்றுக்குமே உரிமை இருக்கிறது நீங்க நீதிபதி மேல உள் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது தவிர அந்த தீர்ப்பு தப்புன்னு சொல்லல எந்த விதமான தவறும் கிடையவே கிடையாது வந்து ஏன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ரத்து பண்றதுங்கிறது அது வெறுமனே காஷ்மீர் பிரச்சனையோடு தொடர்புடையது மட்டுமல்ல அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய உரிமைகளையுமே பாதிக்கக்கூடிய இப்ப ஸ்ரீராம் சொன்னது பெரியார் கருத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார் அப்படின்னா சுய நிர்ணய உரிமை அப்படின்னா கிட்டத்தட்ட அது தேச துரோகம் தான் கிட்டத்தட்ட இல்ல அது தேச துரோகம் தான்றது தானே அவருக்கு அதை எப்படி அனுமதிக்க முடியும்னு கேட்கிறேன் இல்ல இதுல ரெண்டு விஷயத்த ஒண்ணு பார்க்கணும் இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் கெட்ட வார்த்தை கிடையாது உலகம் முழுக்க பாதிக்கப்படக்கூடிய சுய நிர்ணய உரிமை அப்படிங்கிறது இங்கே செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோமே நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு இருக்குதுன்னா இந்தியா முழுக்க இருக்குதுன்னா இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்தந்த நீட் தேர்வை அந்த மாநிலங்கள் நடத்தலாமா வேண்டாமா என்பதை அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் இது ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் நீங்க அரசியலமைப்பு சட்டப்படியே மாநிலங்களுக்கான உரிமைகள் ஒரு பட்டியல் இருக்கிறது மத்திய அரசுக்கான உரிமைகளும் ஒரு பட்டியல் இருக்குது கண்கரன் பட்டியல் ஒன்று இருக்கிறது அப்ப மாநில அரசுகள் வந்து தீர்மானிக்கலாம்னு ஒரு பட்டியல் இருக்கு வருது அது ஒரு செல்ஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் தான் ஏன்னா மாநில அரசு அதெல்லாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இங்க பெரியார பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அந்த காஷ்மீர் பற்றிய கருத்து அப்படிங்கறத அம்பேத்கர் பதவி விலகிற பொழுது அவருடைய பதவி விலகையை வரவேற்று வந்து விடுதலையில் வந்து எழுதுறாங்க அப்படி எழுதுகிற பொழுது அம்பேத்கர் சொன்ன எல்லா கருத்துகளையும் காஷ்மீர் பற்றி அம்பேத்காருடைய கருத்துக்களை முரண்படுகிறோம் அதுல வந்து காஷ்மீர் காஷ்மீரில் வந்து என்ன முடிவு செய்வது என்பதை காஷ்மீர் தான் காஷ்மீரில் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அன்னைக்கு விடுதலையில் எழுதுறாங்க நீங்க காஷ்மீர் பிரச்சனையும் மற்ற மாநிலங்களுடைய பிரச்சனையும் தனித்தனியா ஸ்பெஷல் கேஸ் ஏன்னா காஷ்மீர் வந்து இந்தியாவோடு இணைக்கிற பொழுது